அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய மூமினீன்களே, இன்றைய நாள் சூனத்தின் தலைவியாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாத்தி ஹிஸார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலேயே மூன்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்க. சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மூன்று. ஹுப்பி நபீக்கும், உடைய நபியின் மீதுள்ள முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டிருங்க. ஹுப்பி ஆலி பைத்தி, ரசூலுடைய குடும்பத்தார்களை பற்றி உண்டான முஹப்பத்தையும் ஊட்டிருங்க. ஒரு திலாவத்தில் குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருங்கன்னு சொன்னார். இந்த மூன்றும் இருக்கிறதே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாக்கியமான நிலையில் அதை ஆக்கி வைக்கும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தின்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் சூனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹுடைய சந்ததியிலே பிரதானமானவர்கள். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய மக்களிலே ஃபாத்திமா நாயின் மீது வைத்திருந்த நேசம் உலகம் அறிந்தது. அது உலகம் அறிந்த விஷயம். அந்த நேசத்தினுடைய உச்சமான ஒரு நிலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹுடைய குடும்பத்துல அவங்க வஃபாத்தான பிறகு அவங்களை போய் சேர்ந்த முதல் பெண்ணும் அன்னை ஃபாத்திமா தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் முதல்ல போய் சேர்ந்தாங்க. அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வம்சத்தை இந்த உலகத்திலே விருத்தி செய்தவர்களும் கியாமத்து வரை கொண்டு சேர்த்தவர்களும் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மொத்தம் எத்தனை மக்களுங்க? ஏழு பிள்ளைங்க. பயமா இருக்குது சொன்னா அசிரத்தை சொல்லக்கூடாது. மொத்தம் ஏழு மக்கள், நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ, நம்முடைய தலைவர் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மொத்தம் ஏழு மக்கள், நான்கு பெண் மக்கள், மூன்று ஆண் மக்கள். இதுல அந்த மூன்று ஆண் மக்களும் சிறுபிராயத்திலே அவங்க இறந்துட்டாங்க. நான்கு ஆண் மக்களிலே, நான்கு பெண் மக்களிலே ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. இதுல அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஜைனப் நாயகி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து அவங்களுக்கு அலியின் பேர் வச்சாங்க. சிறுபிராயத்திலே அவங்களும் இறந்துட்டாங்க. அது மாதிரி எதிர்த்து உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அது மாதிரி எதிர்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முதன் முதலாக கட்டி கொடுக்கப்பட்ட ருக்கையா அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க வந்து அப்துல்லான் பேர் வச்சாங்க. அவங்களும் சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மக்கள் தான், அவங்களுக்கு ரெண்டு ஆண் மக்கள், ரெண்டு பெண் மக்கள். இதற்கு இமாம் ஹசன் ஹுசைன், இன்னொரு முஹசின், ஒரு விழுகட்டி. ஆனா பிரபலமானது இந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு ஆண் மக்களும் ரெண்டு பெண் மக்களும். ரெண்டு பெண் மக்களுக்கும் ஜைனப் உம்மு குல்சூம்னு பேர் வச்சிருந்தான். அருமையானவர்களே, கியாமத்து வரை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியை அதை பாதுகாத்து வரக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய, கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி தான் கொடுத்திருக்கான். ஃபாத்திமா நாயகி தான் அல்லாஹு தஆலா அந்த கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இமாம் மஹதி வருவார்கள் சல்லா சொன்னாங்க. அல் மஹதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலிலும் வருவார்கள் சொன்னார். அதனால கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய இமாம் மஹதி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த வம்ச தொடரில் தான் வருவார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். அல்லாஹுடைய ரசூலை போல நடை உடை பாவனை. அடுத்து ஆயிஷா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது, உம்மு சல்மா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது. சல்லாசனுடைய முகத்தை ஃபாத்திமா நாயை பார்த்தா ரசூலா பார்க்க வேண்டியதில்லை. அப்படி அவங்கள போல ஒரு முகம், நடை அவங்களுடைய நடை. வசியத்து ரசூல் இல்லாஹி சல்லாசல் நடந்த மாதிரி இருக்கும். சல்லாசல் நடந்தது போல இருக்கும். எல்லா நிலையிலும் அதற்கு ரசூல் இல்லாஹி சல்லாசல் அவங்களுக்கு ஒப்பான நிலையில் பல காரியங்கள் இருந்தார். உலகத்தில் ஈமானிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பிறந்தது அஞ்சாவதா பிறந்தாங்க. வரிசை பிள்ளையினுடைய தொடர்கள் அஞ்சாவதா பிறந்தாங்க. அவங்க பிறந்த கொஞ்ச நாளில் தான்
மக்காவில இந்த ஹஜ்ரத் அஸ்வதை எடுத்து வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கல்லை எடுத்து வச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்தினாங்கன்னு வரலாற்றுல படிக்கிறவன். அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய 5வது வயதிலேயே ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள், விளங்கி ஈமான கொண்டவங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளுக்கெல்லாம் தோல் கொடுத்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம், தந்தை என்று பார்த்தால் அவர்கள் தான் செய்யுதல் அம்பியா, உடைய கணவர் என்று பார்த்தால் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் அவர்கள், உடைய மக்கள் என்று பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களையும் பெற்றெடுத்தவர். உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் 4 பேர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் 4 பேர், அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அம்மா அவர்கள், அதேபோல் அன்னை கதீஜா நாயகி அவர்கள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியவர்கள். அதனாலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த தீனுக்கு செய்த சேவை, அவங்களுடைய ஆயுள் காலம் கம்மியானதுனாலும் சூழகம் கூட அவங்க இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணமும் தியாகமும் தியாக உள்ளமும், இன்று நாம சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்றமே, தஸ்பீஹ ஃபாத்திமா என்று பெயர் எடுத்திருக்கிறார். தஸ்பீஹ ஃபாத்திமா சல்லாசமிடத்துல வந்து சொன்னாங்க, வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது, வேலைகள் எல்லாம் ரொம்ப சிரமமான வேலைகள் என்று சொன்ன நேரத்துல சல்லாஹ் செல்லம் அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா எதையும் செய்யலாம், ஆனாலும் சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க, படுக்கிறதுக்கு முன்னால சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீ ஓதிட்டு படுமா, அல்லாஹு தாலா உடலினுடைய இந்த அலுப்புக்களை நோய் நீக்கி ஆரோக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க. ரெண்டு நேரத்துல இந்த தஸ்பீஹ ஓதணும். ஒன்னு தொழுகைக்கு பின்னால யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுன்னு வருது, அது மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் அவங்க அந்த நேரத்துல ஓதணும். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் நம்ம சொல்லியிருக்கிறோம். தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, 99 ஆச்சு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா அதை ஓதி 100 ஆக்கும். ஆனால் படுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹ் இருக்கத சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதணும்னு சொல்லி வந்திருக்குது. அதனால் அருமையானவர்களை, இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சாதாரணமானதல்ல. அதனால் அவங்களுடைய ஒரு நினைவு நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷால்லா இந்த பயானையும் பல இடங்கள்ல பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தா அவங்களும் கூட அன்னை ஃபாத்திமா நாயகி அல்லாஹு தஆலா அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு, இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்மால் வாய்ப்பு இருந்தால் ஒரு யாசின் ஓதி அவங்களும் துவா செய்ய வேண்டும் என்றும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை அந்த நன்மக்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் நசீபை தருவானா. தன்னுடைய ஒப்பாத்துக்கு முன்னால கூட தன்னுடைய கடைசி நிலையை அறிந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்னவர். தன்னுடைய குடும்ப காரியத்துல கூட சொன்னாங்க, அலிஅல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி, அவங்களை கூப்பிட விட்டாங்க, பள்ளியாசையில இருந்தாங்க. என்னுடைய முகத்தினுடைய அறிகுறிகள் தெரிகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கண்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க வந்து அலிஅல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அலிஅல்லாஹு தஆலா அழைத்து வரப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தை, குடும்ப காரியங்கள்ல எப்படி நடக்கணும், எனக்கு பின்னால் தரத்து உமாமா அவங்களை நீங்க நிக்காஹ் செய்துக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் தரத்து உமாமா அல்லாஹ் தஆலா அவங்களை நீங்க நிக்காஹ் செய்துக்கங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை பராமரிப்பதற்கு. அது மாதிரி என்ன அடக்கும் பொழுது பெட்டிக்குள்ள வச்சு, அந்த காலத்துல வந்து துணி அப்படி மேல சுத்தி கொண்டு போய், இன்னைக்கு அரபுகள்கிட்ட கூட அப்படி இந்த ஆண்களை சுத்தி கொண்டு போறாங்க, அது மாதிரிதான் பெண்கள்ட்டே அப்படி செய்வாங்க. ஆனால் அனி ஃபாத்திமா தான் சொன்னாங்க, என்னை அப்படி கொண்டு போகக்கூடாது, உடலுடைய ஒரு அடையாளங்களுடைய அளவு வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அதனால ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் நடக்கணும்னு சொன்னாங்க. பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க, கொண்டு போறது அது மாதிரி இரவுலையே நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய நிலையில் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த ஸ்ரீதேவியினுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானால், அந்த நன்மக்களுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா நமக்கும் வலிமையான தீனையும் உண்மையான நிறைவான ஈமானையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த நன்மக்களோடு அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.